நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. இப்பொழுதும் ஒருவேளை ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம உங்களுக்கு ஜூனியரை மாத்தி மேல கொடுத்துடலாம். இதான் உலகம், இன்றைய உலகம் அதுதான். இன்றைய உலகின் பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றும், நீதி இல்லாத, நியாயம் இல்லாத, நேர்மை இல்லாத, அன்பு இல்லாத ஒரு உலகத்துல வாழ்கிறோம். இப்படிப்பட்ட உலக வாழ்விலிருந்து விடுபட தம்மையே நமக்காய் தந்துருளிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் இருளிலிருந்து மீட்கப்பதற்காகத்தான் என்னை அர்ப்பணித்தேன். யார் தள்ளான, யார் எப்படி செய்தான, நான் உன்னை நினைக்கும் பொழுது யார் என்ன செய்ய முடியும்? சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென வழங்குகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு அருமையான ஒரு காரியத்தை நம்மோடு பேச விரும்புகிறார். எந்த மனுஷன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர். ஒரு ஒளி, இந்த ஒளிக்கு நிகராக ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பிரகாசமான ஒளிமயமானவர் அவர். சொல்றாரு, நான் உனக்குள்ளே வருகிறேன், உனக்குள்ளே வந்து இந்த இருளை எல்லாம் மாற்றி போடுது. எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பயங்கரமான பாவியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாக உன்னை மாற்ற விரும்புகிறேன். என்ன சந்தோஷம் பாரு. எபேசியர் 2:5 வாஸ்து பாருங்க, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோட கூட தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். பாவத்துக்கு மறித்து கிடக்கிறோம். பயங்கரமான வார்த்தை வாய திறந்த, கடினமான வார்த்தை, கோபம் நிறைந்த வார்த்தை, இதெல்லாம் லௌகீகமானது, பிசாசுக்குரியது. ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க 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 அவர் நமக்குள்ளே இறங்க இறங்க, அவருடைய பிரசன்னம் இறங்க இறங்க, நமக்குள்ளே இருள் மறைகிறது. வெளிச்சம், அவருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம், ஜீவன் நமக்குள்ளே போகிறது. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார், செத்த நிலைமை மாறி உயிர்ப்பிக்கிறார். அதுதான் ரோமர் 8:29-30 இந்த வசனங்களை வாஸ்து பார்ப்பீர்களானால் அங்க என்ன வாசிக்கிறோம்? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். எப்படி மாற, இன்னைக்கு எல்லாம் வரும்போது கோபத்தோடு வந்திருப்பீங்க, வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பீங்க, பல காரியங்களை கசப்போ வைத்து கொண்டு வந்திருப்பீங்க. வீட்டில் போய் பார்த்துக்கலாம், ராத்திரி இரு உன்னை வச்சுக்கிறேன் என்று சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அந்த இருளையெல்லாம் எடுத்து போட்டு, அது எவ்வளவு பயங்கரமான இருளாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டு அதுக்குள்ள உள்ள வெளிச்சத்தை கொடுக்குறேன். வெளிச்சம், அவருடைய வெளிச்சம், அவர் உள்ளே பிரவேசிக்க பிரவேசிக்க அங்கே என்ன உண்டாகிறது? ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்குகிறார். நீதிமான்களாக்குற பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் சாயம். உங்க முகத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியமா இருக்கு. சமீபத்தில் ஒரு சாட்சி சொன்னார், அவருடைய பெயர் டேவிட் பிரபாகர். அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவோ சிகரெட் குடிப்பார். ஆலயத்துக்கு போவாரான்னா அரை மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தால் அரை மணி நேரத்துக்குள்ள உட்கார முடியாது. ஆனா வெளியே போய் போய் சிகரெட் குடிச்சு குடிச்சுட்டு வந்து உட்காருவான். 26 வரையிலும் ஏதாயிலும் கோயிலுக்கு போவேன், ஆனால் அதிக நேரம் கோயிலில் இருக்க மாட்டேன். ஏனென்றால் ஒரு நாளைக்கு ஒரு 40 சிகரெட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பிரசங்கம் அரை மணி நேரம் என்றால் அரை மணி நேரம் சிகரெட் பிடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஆகவே ஒரு கடமைக்காக போவேன், வெளியிலே நின்று கொண்டிருப்பேன், காணிக்கை போட்ட உடனே ஓடி வந்து விடுவேன். ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்தை தம் பக்கமாக இழுத்து கொண்டார். ஒரே ஒரு கூட்டம் கர்த்தர் பேசினார், என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், என் ஊழியத்தில் உபயோகிக்க போறேன். 74 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அன்பு சௌரந்த நகரன் அவர்கள் சென்னை நன்மை பெறாலயம் மயிலாப்பூர் அதில் ஒரு கூட்டம் வைத்திருந்தார். நான் சென்னையில் இருந்தா கூட பிரதர்னா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனைவி அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, அவளுக்கு சென்னை புதுசு,
சரி, அவளுக்கு ஒரு வழித்துணையாக தான் நான் அந்த கூட்டத்துக்கு வந்தேன். அவள் உள்ளே போய் உட்காந்தா, நான் வழக்கத்தின்படி கடைசி பெஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ சிகரெட் பிடிக்கணுமேன்ட்டு. ஆனால் அன்றைக்கு பிரதர் பேசும்போது, யோசுவா ஒரு வாலிபன், அன்னைக்கு நான் வாலிபனாக இருந்தேன், எவ்வளவு ஆண்டவர் வாலிபர்களை நேசிக்கிறாருன்றதை பற்றி பேசினாங்க. அதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. கடைசியில் மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அன்னைக்கு பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாக ஜெபிப்பாங்க. அப்போது எனக்கு இது புதுசு, நான் அந்த லைனில் நின்றுட்டேன். ஆனால் ஒவ்வொருத்தர் பிரதர் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பேசுகிறாரு, சிலர் அழுதுகிட்டே போகிறத பார்த்தது. அப்போ தான் எனக்கு மனசில் ரொம்ப திக்கு திக்குன்னு அடிக்க ஆரம்பித்தது. ஏன்னா நல்லது என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் சொல்கிறதா இருந்தாலும் என்னத்தை சொல்லுவார் அப்படின்ட்டு ஒரே கலக்கம், பயம் வேறு. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அது வேறு, எனக்கு கஷ்டமாயிடுமே, எல்லாரும் பார்ப்பாங்களேன்னு. கடைசியாக என்னுடைய டேர்ன் வந்தது. நான் முழங்கால் படிட்டோன்னே பிரதர் கையை வைத்த உடனே ஆண்டவர் பேசினார், என் அன்பு மகனே, உன்னை நான் நேசிக்கிறேன், இனி வரும் காலத்தில் என் ஊழியத்திலும் உன்னை நான் பயன்படுத்துவேன். ஆமென். எனக்கு தூக்கி போட்டுச்சு. ஆனால் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், இல்லை பின்னாடி வரவங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒருவேளை நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். திரும்பி பார்த்தேன், நான் தான் கடைசி ஆள். அன்னைக்கு இரவு என்ன நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். அவர் சொன்னார், நானா, நான் ஒரு பாவி, பாவி எனக்கு அந்த வார்த்தை தான் ஆண்டவருடைய அன்பு. பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? இது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ்க்கு போனேன். எப்பவும் கையில் சிகரெட் இல்லாமல் இருக்க மாட்டேன். அங்கே அன்னைக்கு சிகரெட்டே எடுத்துகிட்டு போகல. உடன் ஊழியர்கள்லாம் வந்தாங்க, என்ன டேவே சிகரெட்டை காணவும் மறந்து வச்சுட்டு வந்துட்டிங்களா? நாங்கள் வேணால் கொடுக்கட்டேன். இப்படி நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாம். கெடுக்கிற நண்பர்கள், இருளில் வாழ்கிற நண்பர், அவர்களை விட்டு தூரமாக விலகு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வேணால் தரோம். ஆனால் அவர் சொன்னார், இல்லை, நீ அவசியம் இல்லை, ஏசு எனக்குள்ளே வந்து விட்டார். மூணாம் தேதி காலமே ஆஃபீஸ் போனேன். சிகரெட்டை பற்றி ஒரு எண்ணமே எனக்கு வரலை. நான் எப்போ சிகரெட்டோடு இருப்பேன். என் நண்பர் சொன்னானுங்க, என்ன டேவிட், சிகரெட்டு வாங்க மறந்துட்டீங்களா, நாங்கள் வேணால் கொடுக்குறோன்னு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இல்லைங்க, நான் சிகரெட்டெல்லாம் விட்டுட்டேன், ஆண்டவர் என்னை மாற்றிட்டார். எத்தனாவது நாள்? அடுத்த நாள் சண்டே கோயிலில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மண்டேலிருந்து விடுதலை. விடுதலை ஒரே நாளில். அப்போ தான் என் நண்பர்கள் அவங்க சொன்னாங்க, உங்கள் முகத்திலேயே ஒரு பிரகாசம், ஒரு ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எப்போ சுடு சுடுன்னு இருப்பீங்க, இவ்வளோ சாந்தமாக இதாக இருக்கீங்களே, அதுதான் அது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாது. சில பேர் சொன்னாங்க, டேவிட், 40 சிகரெட் ஒரே நாளில் விட்டுறாதப்பா, ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதோட இன்னைக்கு இந்த அக்டோபர் வந்தால் 40 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளோ அருமையா, என்ன அருமையான ஆண்டவர், உயிரோடு இருக்கிற உயிரோடு. அதனால தான் அவ்வளோ பெரிய மாற்றம். இது சிலர் சிகரெட் பிடிச்சிட்டு வருவாங்க, அவங்கள பார்க்கும் போது என்னையும் அறியாமலே நானே சொல்வேன், ஏன்பா இப்படிலாம் சிகரெட் பிடிச்சி எவ்வளோ பேர் கேன்சர் எல்லாம் இறந்துடுறாங்க, ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? புத்தி சொல்ற அளவுக்கு என்னை ஆண்டவர் ஒரே நாளில் மாத்தினார், நற்சாட்சியாக மாறினார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இப்படிதான் அறியாமை, ஆண்டவரை பற்றி அறியாம, நல்வழி எது, தீய வழி எது, அசுத்தமான வாழ்க்கை எது, பரிசுத்தமான வாழ்க்கை எது, எப்படி வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமா எப்படி நடக்க வேண்டும் என்று அறியாமல், அதனால்தான் பலவித பாம செய்கிறோம், நினைச்சு செய்யறதில்லை. ஆனா ஆண்டவர் கிருபையா வந்து இந்த வார்த்தைகள் மூலமா உங்களோட பேசும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்க இருதயத்தை சுத்திகரிக்கிறார், உங்க இருதயத்தை தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். அவ்வளவுதான், அதே இடத்துல நீங்க வரும்போது அப்படிப்பட்டவங்களா வந்திருக்கலாம், ஆனா திரும்பி போகும் பொழுது யூ ஆர் பிகமிங் எ நியூ பர்சன். இதுதான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும், புது மனுஷன், புது மனுஷி கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து இல்லாமல் வந்தீங்க, இப்போ கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் போறீங்க. இன்றைக்கு அருமையான சாட்சி ஒரு கேட்க போறோம். என்னோட பேர் மெர்சி கேத்ரின், நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மிகவும் கசப்பான வாழ்க்கையா இருந்தது.
இதோ எனக்கு கணவன் இல்லை, எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. நான் என்னோட வயசான அப்பா அம்மாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் அப்பா அம்மா கூட இப்படி கஷ்டத்தோட இருக்கும் பொழுது ஆண்டவரை அறிந்திருந்தீங்களா? அறிந்திருந்தேன், அறிந்திருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, போன மாசத்துல நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன். கடையில் போய் வாசலில் நின்றுட்டு இருந்தேன், அப்படியே விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே எனக்கு சுயநினைவு வரல, கொஞ்ச நேரம் பார்த்து சுயநினைவு வந்தது. அப்போ வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். வந்த பிறகு டாக்டர்கிட்ட, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போனோம். போகும்போது இருதயத்தில் வந்து இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இசிஜி எடுத்தாங்க. எடுத்து அதோட ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு இப்படிப்பட்ட நிலமையில நீங்க என்ன செய்தீங்க? முதலாவது இயேசு இருக்கிற ஜபகோபுரத்துக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இருக்கு, தயவுசெய்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஜபகோபுரத்தில் ஜபித்ததுனால உங்களுக்கு என்ன மனசுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அமைதியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, ஒரு தைரியமாவும் இருந்தது. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற தைரியம் எல்லாம் கர்த்தர் பார்த்து, அவர் கையில ஒப்படைச்சிட்டோம், இனி அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியா ஆயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு மாதிரி வலி இருந்தது, நெஞ்சில் வலி இருந்தது. அதனால அந்த டாக்டருங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, நீ போய் பாரு, அப்படியே விட்டுறாதான்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து தைரியத்தோடு ஏசப்பா கூட இருக்காரு, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு விசுவசிச்சுட்டு நம்ம போய் ஸ்கேன் எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்க. ஆனால் எல்லாமே கர்த்தருடைய கிருபையால நார்மலாக வந்தது. நார்மலாக வந்தது, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரே ஒரு வார்த்தை பர்சனலாக சொல்லிக்கிறேன், என் இருதயத்தில் ஏசப்பா தான் இருக்கேன். நான் சொன்னேன், ஏசப்பா நீங்கள் இருக்கிற இருதயம் ஏசப்பா, இது இது பழுது போட நீங்கள் விட மாட்டீங்க ஏசப்பா அப்படின்னு நான் வீட்டில் சொல்லிட்டு தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அதெல்லாம் எடுத்து விசுவாசம் உங்களை ரட்சித்தது. அப்புறம் வந்து ஆனா நெஞ்சு வலி இல்லாம இருந்தது, ஆனா உடம்பு செம்மையா டயர்டா இருந்தது. பலவீனம் வந்து நடக்க முடியல, நடக்கும் போது மூச்சு வாங்குறது, நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன், ஆனா ரொம்ப பலவீனமா இருந்தது. அப்ப என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து அம்மா பிரேயர் வந்து 27th ஜேசி ஹவுஸ்ல வந்து நடந்தது, போன மாதம் நடந்தது. அதுக்கு வந்து நான் என் பொண்ணோட தனியா வர முடியாது, அவ கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவு பலவீனத்துல வந்தேன். வந்து அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கீழே தான் உட்காந்து, ரொம்ப ஜனமாக இருந்தது, கீழே தான் உட்காந்துருந்தோம். அப்போ கடைசியில் ப்ரேயர் பண்ணும் போது பிலிப்பியர் 4:13 வசனப்படி, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வேத வசனத்தை அம்மா நீங்கள் சொன்னீங்க. பிலிப்பியர் 4:13 இந்த வசனத்தை வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது இல்லாமல் நிறைய பேர் கைவிடப்பட்ட நிலைமையா, கணவன் இல்லையா, வந்திருக்கீங்களா, சோகத்தோட வந்திருக்கீங்களா, துக்கத்தோட வந்திருக்கீங்களா, கவலையோட வந்திருக்கிறீங்களா, வீட்டில் சாப்பாடு கிடையாது, அடுத்த நேரம் என்ன ஆகுமோ தெரியாது, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போகுது, புருஷன் இடத்துல அன்பு கிடையாது. எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டார். சர்வசாதாரணம், எத்தனை வேதனை, புருஷன் விட்டுட்டு போகிறது எவ்வளவு வேதனை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தமான, எனக்கு சொந்தமா அப்படின்றதுங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். பலவீனங்கள்லாம் எல்லாம் இப்ப ஓடுது அப்படி சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்க. நான் அதை கேட்டுட்டு இந்த அந்த சின்ன குட்டி டிவியில கீழே பார்த்துட்டு இருந்தேன். விரும்புகிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கொடுக்கிறதே அவர், அவருடைய வல்லமை இறங்குகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. என்ன வேணும், வியாதி மறைகிறது, கட்டி மறைகிறது, கர்த்தருடைய வல்லமை சரீரத்துல இறங்குகிறது, கவலை மறைகிறது. அப்படியே அந்த அபிஷேகம் வந்து ஆண்டவருடைய வல்லமை அப்படியே என் மேல் வந்து விழுந்தது. அப்படியே விழுந்த அந்த ஸ்பீட்லயே அந்த நிமிஷத்துல எனக்கு எல்லா பலவீனமும் என்னை விட்டு போயிடுச்சு. ஆமென். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கர்த்தர் இதை செஞ்சாரு. ஜெபிச்சவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்ன அருமையான சாட்சி பாருங்க, கர்த்தர் பாருங்க ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார், அவளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கிறார், புது ஜீவன் கொடுத்திருக்கிறார் அவளுக்கு. பலவீனம் வியாதி, ஆனால் கர்த்தர் கூட இருந்ததுனால அதனுடைய தொட்டு புது ஜீவன். அதே போல தான் பாருங்க, கர்த்தர் நமக்கு புது வாழ்வை கொடுக்குற, வேண்டாத பொல்லாத இருள் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறார். இதுதாங்க ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பினால் உங்களை அலங்கரிக்கிறார், தனக்கு பிரியமாக மாற்றிக்கொள்கிறார். இதான் ஒரு பாடல் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இந்த பாடல் சொல்லுகிறது, நீ உனக்கு சொந்தமல்லவே,
மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நிமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இயேசுவுக்கு சொந்தம். அடுத்து ஆண்டவர் பிரியமாயிருக்கிற ஆண்டவர் என்ன செய்வாராம், கொலோசே என்ற புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரம் 10 வசனத்தின்படி அவர் தனக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுவார். இயேசாவை உள்ள வந்துட்டார், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, இனி நான் இயேசுக்கு மட்டுமே சொந்தம். எந்த மனுஷனுக்கல்ல, மனுஷிக்கல்ல, எதுக்கு அடிமை கிடையாது, இயேசுக்கு மட்டுமே சொந்தம். இதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின அலங்கரித்த பிறகு அவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்மை தம்முடைய கரங்களை எடுத்துக்கொள்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அவரே வழி நடத்துகிறார். எப்படி மாற்றுகிறாராம், தனக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம் அப்படி உங்கள் ஒவ்வொரு மாற்றம் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கடினம் உள்ளமாச்சே. பாருங்கள், பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், கொடூர மனுஷன், பாவிகளில் பிரதான பாவி, அத்தனை பயங்கரமாக கொலை செய்கிறான். தேவனுக்கு பிரியமான மனுஷன் ஊழியரெல்லாம் கொலை செய்கிறான், அவ்வளோ பயங்கரமான பாவி. ஆனால் ஆண்டவர் அவனை ரட்சித்த பிறகு அவன் சொல்லுகிறான், அவன் தனக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமான மாறு, ஊழியனாக மாறுகிறான். அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் என்னப்பா செய்யணும் கேளுங்க அவர்கிட்ட. அதுக்குதான் ஜபம், இதான் ஜப வாழ்க்கை. ஜபம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. You cannot receive any blessing unless you pray and look to the Lord. கர்த்தரை பார்க்காத படிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு வழியே கிடையாது. ஜபம் பண்ண தெரியாதே. ஜபம்னா என்ன, இன்னைக்கு எனக்கு அநேகர் எழுதுவாங்க, ஜபம்னா என்ன, எனக்கு எனக்காக நீங்கள் ஜபம் பண்ண, நான் ஜபிக்கிறேன், கர்த்தர் ஜபத்தை கேட்கிற உண்மைதான், ஆனால் நீங்களும் நானும் சேர்ந்து செய்கிற ஜபம் தான் வல்லமை உள்ளது. அதனால் எங்கள் எழுதி போடும்போது நீங்கள் விசுவாசிங்க, அம்மா ஜெபிப்பாங்க, நானும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், உங்கள் காரியத்தை சொல்லுங்க, அதை ஆண்டவர் விரும்புவார். அப்படித்தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், என்ன செய்ய சித்தமாக கேட்குறேன். அவனுக்கு பாருங்க, அழைப்பு கொடுத்து ஊழியக்காரனாக மாற்றி அற்புதமான அவனை உயர்த்தி இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது பிரியமானவள். ஆகவே பிரியமானவளே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இல்லாத காரியங்களையும் எடுத்து போடுகிறார், கெட்ட காரியங்கள், உலக சம்பந்தமான காரியங்களை எடுத்து போடுகிறேன். உங்களை ஜீவனுள்ள ஆண்டவராகிய அவரே வழி நடத்த போகிறேன், அவரே கற்றுக் கொடுப்பேன். எதனா சங்கீத புஸ்தகத்தில் 32 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே என்ன வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு போதிப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 48:17, இன்னும் ஏசாயம் 30:21, இதெல்லாம் வாசித்து பாருங்க. வழி இதுதான்ப்பா, நீ என்ன நினைக்கிறியா, ஐயோ நான் எப்படி நடக்கிறது, நான் இவ்வளவு நாள் இந்த பாவம் செய்தனே, நண்பர்கள் எல்லாம் என்னை தேடுவாங்களே குடிக்கிறதுக்கு, இனி போகாம வந்த எப்படி, சூதாட்டத்துக்கு போகாம வந்த எப்படி, பெண்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறது இனி அரட்டை அடிக்க முடியாதே, கர்த்தருக்கு பிரியவில்லையே, நான் எப்படி அதுலேருந்து விடுதலை ஆவே. கர்த்தர் சொல்றேன், நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன். கோணலால எல்லாவற்றையும் தள்ளி போடும், சீட்டு விளையாடுற ஆசை எல்லா ஆசையும் எடுத்து போடும். உன் உள்ளத்தில் என்னை மட்டும் நேசிக்க முடியாது, என் மேல் மட்டும் நீ பிரியமாக இருக்க முடியாய், நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்லு. இதுக்கு மேலே என்ன வேணும், ஆண்டவர் கூடவே இருப்பார். மகனே, இதான் கரெக்ட் வழி, இதான் சரியான பாதை, சொல்லிட்டே இருப்பார். அதான் ப்ரேயர், ஜபம் கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே என்னை வழி நடத்தம்ப்பா, நான் இவ்வளவு நாள் இந்த பாதையில் போயிட்டேன், பொய் சொல்லி 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 காரியங்களை சாதித்தேன், ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை
உம்முடைய ஜனம், சொந்த ஜனம் ரத்தத்தால் கழுவப்பட்டேன். இனி நான் எப்படி வாழ்வது? நீ விரும்புகிற பரிசுத்த என்னையில் வருவதற்கான என்ன செய்வது? கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட உங்களை சமர்ப்பிங்க, உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பிங்க. அவ்வளவுதான், அவர் செய்வார். உங்களுக்கு முன்னாலே போய் சொன்னவர் செய்வார். சொல்லியும் செய்யாதிருப்பாரா? மனுஷன் செய்ய மாட்டான். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு சொல்லி செய்ய மாட்டாங்க. ஆனால் கடவுள் ஆண்டவர் தெய்வம் அப்படி இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். உங்க முன்னால போவார். மகனே, இதான் வழி, இந்த வழியில் போப்பா. இங்கே வேண்டாம், நீ போற போய்கிட்டு இருந்த அந்த வீடு வேண்டாம், நீ போகாத அந்த வீட்டுக்கு. அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. உனக்கு பண ஆசை வேண்டாம் மகளே, அது வேணும், இது வேணும், உலக பிரகாரம் சம்பாதிக்கணும்னு ஆசையை எடுத்துக்கோ. நான் என் ஊழியக்காரனாக உன்னை மாற்று, ஊழியக்காரியாக மாற்று. அத்தற்காக வைராக்கியம் நிறைந்த இருதயத்தை கொடுப்பார். இன்னைக்கு உங்கள் இருதயத்தை சோதித்து பார். கர்த்தருடைய மகளாக மகனாக அவருக்கு சொந்தமாக மாறிட்டீங்களா இல்லையா? நான் இன்றைக்கு தீர்மானம் பண்ண. அப்படியே கண்களை மூடும். இன்றைக்கு பயபக்தியோடு, தெய்வ பயத்தோடு, ஆண்டவரே என் வாழ்வை உமக்கு பிரியமானதாக மாற்று. நாம் உம்முடைய பிள்ளையாக மாற வருபவர். ஆண்டவரே என்னை மன்னியும். சுவாமி, நீர் பார்க்கிறீரப்பா, பலவீனத்தோடு நிற்கிறார். உம்முடைய பலன் அவர்களை நிறப்பட்டு, உம்முடைய ரத்தம் அவர்களை சுத்திகரிக்க. ரைட்னா, ரைட்னா, இப்பொழுதே, இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும், 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 சுத்திகரிக்கட்டும். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, ஒருவராக நஷ்டப்படக்கூடாது. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் நன்மையினால் நிரப், நன்மையினால் நிரப். யாதி எஸ்தர்களை சுகமா, கட்டிகள் மறைவதாக அற்புதம் நடக்கட்டும். விடுதலை, தைராய்டு மறைவதாக இயேசுவின் நாமத்தில் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாத திக்குவார், கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலை, விடுதலை. இரத்த ஓட்டம் சரியாக இல்லாதனால வேதனை நடக்க முடியாமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. விடுதலை, விடுதலை. கால் வலி, முதுகு வலி, முதுகு தண்டிலே பிரச்சனை, அத்தனை மறைவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா துதி கனமாயுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.